கேப்டன் விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு வந்து நிறைய பேர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க பொதுமக்கள்லாம் கண்ணீர் விட்டு இருக்காங்க விஜயகாந்த் நினைவிடத்தில் சூர்யா அழுது நடிப்பு அப்படின்னு பிரபல விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் ஒரு தனியார் சேனலுக்கு பேசியிருக்காரு அவர் பேசுகிறப்போ கேப்டன் இறந்து போயிட்டாரு ஒரு மனிதருக்கு இரங்கல் செய்தி எப்படி சொல்லணும் அமைதியா நின்று நிதானமா சொல்லணும் ஆனால் சூர்யா எப்படி சொன்னாரு கார்ல போய்கிட்டே விஜயகாந்த்க்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு உண்மையிலே அதுவும் நடிப்பு தான் உண்மையில் விஜயகாந்த் உடலுக்கு நேரடியாக சூர்யா கார்த்தி சிவகுமார் இப்படி எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கலாம் அதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கு அதாவது சூர்யாவுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ அந்த பத்திரிகையை விஜயகாந்துக்கு கொடுக்கறதுக்கு சிவகுமார் அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு இதை கேட்ட விஜயகாந்த் தயவு செய்து வராதிங்க நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க நான் வந்தேன்னா பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஜெயலலிதா கலைஞர் இந்த மாதிரி எல்லாருமே வருவாங்க அப்படின்னு விஜயகாந்த் சொல்லியிருக்காரு இதனால சிவகுமாருக்கு விஜயகாந்த் மேல கோபம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ஒரு மாசம் கழிச்சு விஜயகாந்த் போயிட்டு சூர்யா வீட்டுக்கு சூர்யா ஜோதிகாவை பார்த்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு ஆனா இன்னைக்கு விஜயகாந்தோட நினைவிடத்திற்கு நம்ம போகல அப்படின்னா நம்ம கண்டிப்பா கெட்ட பேர் வரும் நம்ம பசங்களோட படங்களை வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பயந்து போய்தான் நடுங்கி அங்க சிவகுமார் அவர் குடும்பத்தோட அங்க போயிருக்காங்க அழுதுருக்காங்க விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வரும் நடிகர்கள் அழுகுறாங்க அப்படின்னா நமக்கு தெரியாதா யார் எப்படிப்பட்டவங்க ஏன் அழுகுறாங்க அப்படின்னு எல்லாமே நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்பா சிவகுமார் கிளிசரின் போடாம நல்லாவே அழுவார் நீ வீட்ல இருந்து வரும்போது கிளிசரின் போயிட்டு வந்துட்டியா நீ மட்டும் கேப்டன் எந்திரிச்சு வருவாரா அப்படின்லாம் பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்காரு நிறைய திரை பிரபலங்கள் வந்து இப்போ தான் அஞ்சலி செலுத்தவே கேப்டனோட நினைவிடத்திற்கு வந்திருக்காங்க இதில் நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூ இயருக்கு போயிட்டு வெளிநாட்டில் ஆட்டம் போட்டுட்டு இப்போ தான் உங்களுக்கு வர நேரம் கிடைச்சதா அப்படின்லாம் நிறைய கருத்துக்களை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ சிவகுமார் அவரோட குடும்பத்தை பற்றி பைல்வான் ரங்கநாதன் இந்த மாதிரி பேசியிருக்கதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ